வெல்கம் பேக் டு தி வீடியோ. வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிவிஷன் 1 போவோமா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரெண்டு பாயிண்ட் நமக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நமக்கு வின் வேணும். ஸோ ட்ரானாலும் நம்மளால முடியாது. ஸோ மேட்ச் மேக்கிங் யாரு கூட ஆகுதுன்னு பார்க்கலாம். டிவிஷன் 3 பிளேயரோட தான் மேட்ச் மேக்கிங் ஆயிருக்கு. லெட்ஸ் கோ, கம் ஆன் பீப்புள்ஸ். சம்திங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கிரிப்டிங் எல்லாத்தையுமே நம்ம பீட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்கிரிப்டிங் ரொம்ப குமிஞ்சு கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-1-2-3, ஜஸ்ட் லைக் டிஃபால்ட் ஃபார்மேஷன் தான் இது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மேஷன் ஃபார் இந்த டைம் வந்து இந்த வீக்கில் வந்து டிவிஷன் 1 போஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மேஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் சூப்பராக இருக்குது, அட்டாக்கிங்க்கு நல்லாவே இருக்குது. ஓப்பனர் என்ன ஃபார்மேஷன் வந்து வரான்னு பார்க்கலாம். 5-1-2-2. ஸோ ஒரு டிஃபெண்டிங் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொனாமி ஸ்கிரிப்டிங்கை போட்டானுங்க. டிஃபென்சிவ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி விட்டு ஆப்பனன்ஸை டிஃபென்சிவ் ஸ்ட்ராங் ஆக்கி விட்டு போட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிற முடியல. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம லைக் ஷேர் பண்ணி பிள்ளைங்க அல்ல போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்லாம் உடனே வந்து சேரும். ஸோ நான் பிகாஸ் ஒன் ஆஃப் த கிராஸ் ஸ்பேமர். ஸோ நான் கிராஸிங் ஸ்ட்ராட்டஜி தான் மோஸ்ட் ப்ராபபிளி யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் குயிக் கவுண்டர் சூப்பராக ஆடுவேன். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் தான் போட்டேன். ஈனாக்கி வில்லியம் ஃபேன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரீடிங் பண்ணார். பட் ஓகான் சேவ் பண்ணிட்டார். ஸோ லெட் கோ, கம் ஆன், கார்னர் கிக் கிடைக்குது. பட் ஆனால் ஆப்பனர் சேவ் பண்ணிட்டார். ஸோ ஆப்பனர் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறனால மோஸ்ட் ப்ராபபிளி 5 டிஃபென்ஸ் உள்ளே வச்சிருக்காருங்க. ஸோ என்னால் உள்ளே அட்டாக்கிங் ஏறவே முடியல. விங்லேயே வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருந்தார். ஆல்பர்ட் ஃபெரோச்சி பெயின் பாயிண்ட் போட பார்த்தேன். பட் ஆனால் பிளாக் பண்ணிட்டார். அந்த டிஃபென்ஸ் ஆனால் சூப்பராகவே பண்ணார்னா ஆப்பனன்ட்டு. ஏன்னா 5 டிஃபென்ஸ் இருக்கனால பேஸ்டோனி 100 வரை வச்சிருக்காரு எபிக் டைமு. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து டிஃபென்சிவ்லே கேம் போயிடுச்சுங்க. ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டே என்னால் எடுக்கவே முடியல. மாறி மாறி இந்த பார்த்தீங்களா 2-3 பேர் வந்து குத்துறாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ப்ளஸ் லூக்ஷா வேற ஷோர்ட் டைம் லூக்ஷா வேற வச்சிருந்தாரு. ஷோர்ட் டைம் பேட்ஸ்மேனி வச்சிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டாட்ஸ் பாருங்கள், ரொம்பவே புவராக இருக்கும். பொசிஷன் அவர் தான் ஹோல்டிங் அதிகமாக பண்ணிப்பார். நான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் அந்த இனாக்கி வில்லியம்ஸ் ஹெட்டிங் மட்டும்தான். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆப்பனர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சிக் போட பார்த்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் சிக் த்ரூ எப்படி தான் கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் எடுத்து கோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்பவே முடியல இந்த ஓப்பனிங் சிக்கை என்னைக்கு தான் ஒழிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த கொனாமி இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் கேமுக்குள்ளே இது வேற வச்சுக்கிட்டு 1-0 ஓப்பனர் சொல்லி லீட் எடுத்துட்டாரு. நான் உள்ள இன்சைடாகவே நிறைய அட்டாக்கிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. என்னால் ஏறவே முடியல. பார்த்தீங்களா இன்சைடில் போடும்போது 5 டிஃபென்ஸ் இருக்கனால ஈஸியாக பீட் பண்ணிட்டாரு. எல்லா பாலி வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட்டு இன்டர்செப்ஷன் பண்ணிகிட்டே இருந்தனால சம்திங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் தான் நான் விங் ப்ளே ஸ்ட்ராட்டஜி. ஸோ விங் மூலியமாக தான் எல்லா பாலும் ஏறணும்னு சொல்லிட்டு விங் மூலியமாகவே ஏறினேன். காஸ்ட் வச்சு அழகாக நம்ம நெய்மார் ஓப்பனிங் த்ரூ காமிச்சார். அதே மாதிரி மெஸ்ஸி உள்ளே வந்தார். கமாண்டா மெஸ்ஸி ஈஸியாக அப்படி சொல்கிறார். கமாண்டா 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 1-1 அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ விங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஃபார்மேஷன் மீது தான் இங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஆப்பனண்ட் 5 டிஃபென்ஸ் பண்ணாலும் நம்ம விங்கில் தான் ஏறணும். விங்கில் ஏறினீங்கன்னா ஈஸியாக நிறையா சான்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி விங்கிலேருந்து மெஸ்ஸி ஒரு த்ரூஸ் வச்சார் இனாக்கி வில்லியம்ஸ்க்கு. பட் ஆனால் அங்கேருந்தே ஷூட் எடுத்துருக்கணும். பட் ஆனால் எடுக்கலை. ஸோ ஹோல்ட் பண்ணனால மிஸ் ஆயிருச்சு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சூப்பராக ஒரு த்ரூஸ் பண்ணார். நம்ம மாட்ரிஸ் செம்மையான ஒரு த்ரூ பாசிங் வச்சார். நான் ஈஸியாக முதலே பாஸ் பண்ணணும்னு. பட் ஆனால் பாஸ் பண்ணால் மட்டும் தப்பு அவர் டிஃபென்ஸ் டேக்கிள் பண்ணிட்டார். ஸோ அடுத்தடுத்து என்னோட அட்டாக்கிங்லாம் பாருங்கள் விங்கிலே தான் ஏறி இருக்கும். மறுபடியும் ஒரு த்ரூஸ் வந்து எம்பாப்பைக்கு வச்சேன். பட் ஆனால் எம்பாப்பை ஈஸியாக ஹோல்ட் பண்ணி பாஸ் வச்சார். எந்த டைம் மெஸ்ஸிட்டிருந்து டேக்கிள் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் நான் விங்லேருந்து யூஸ் பண்ணும்போது விங்லேருந்து ப்ளேமேக் பண்ணும்போது நிறையா சான்சஸ் எனக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சென்டர்லேருந்து எடுக்கும்போது பேஸ்டனி சென்டர் ஆஃப்லேருந்து டர்ன்னார். இந்த மாதிரியே தான் ரமணி கடுப்பாக இருந்தால் நான் ரொம்பவே கடுப்பானேன். என்னடா இது 5 டிஃபென்ஸை போட்டு கடுப்பேற்றுறாங்க. ஒரு கோல் நம்ம அடிச்சு ஆகணுமே, இல்லைனா மறுபடியும் 10 மேட்ச் ஆட வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரி வேறு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ விங்கில் ஏறுவோம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் விங்கில் 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 போட்டு ஒன்று மெஸ்ஸிக் போடுவேன் இல்லை காஸ்டிக்ஸ் போடுவேன். பாது இயர்லியாக எடுத்தனால மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாறி மாறி நிறையா சான்சஸ் அட்டாக் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஓக்கான் சேவ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம் வந்துருச்சு. கமான் மேத்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தேஸ் எடுத்த ரமணிக்கு போட்டேன். ரமணிக்கு வந்து மோட்ரிச் கொடுத்தாரு. மோட்ரிச் ஈஸியாக திருச்சி எம்பாப்பே ரன்னிங் காட்டாரு. ஸோ கோலாசோ வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ கொல்லாசோ போட்டு கம்பேக் கொடுத்தாச்சு. 2-1 இன் எக்ஸ்ட்ரா டைமில் வந்து கோல் ஸ்கோர் பண்ணி வேறு மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பிகாஸ் 5 டிஃபென்ஸை நான் எப்படி பீட் பண்ணுறது இல்லை, விங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணேன். காஸ்டிச்சுக்கும் மெஸ்ஸிக்கும் ரைட் விங் ஃபார்வர்டும் லெஃப்ட் விங் ஃபார்வர்டும் அடுத்தடுத்து போட்டு 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 நிறையா சான்சஸ் க்ரியேட் பண்ணி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஃபுல் டைம் முடிஞ்சு விட்டது. ஸோ டிவிஷன் 1 நம்ம ரீச் பண்ணிட்டோம். பீப்புள்ஸ் கடைசி மேட்ச்சில் வேற மாதிரியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு மேட்ச். நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. ஸோ அது பிக் பிக் மோட்டிவேஷன்.
மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மோட்ரிச்சி, ரெம்னிக்கு, காஸ்டிச்சி, எம்பாப்பை, இனாக் வில்லியம்ஸ், இது இவங்களாம் தான் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ஸ்டாட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் நம்ம டாமினேஷன் தான், 6 ஷாட்ஸ், 4 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். ஸோ வேற மாதிரி டிவிஷன் ஒன் ரீச் பண்ணியாச்சு. டிவிஷன்லாம் சால்ட் வாட்டர் சப்ப மேட்டராக நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ வீடியோ போக முடிச்சுன்னா மறக்காம லைக் சேர்ச்ச கூட இந்த பைக்கணும் ஆல்ல போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ ரிவார்ட்ஸில் நம்ம போய் பார்த்தலாம் என்ன பர்சன்டேஜில் வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிவிஷன் ஒன் ரீச் பண்ணிவிட்டோம் ஆல்வேஸ். ஸோ 0.0% Come on peoples, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அல்ல போடுங்க. நான் யூஸ் பண்ண ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-1-2-3, ஜஸ்ட் டிஃபால்ட் ஃபார்மேஷன் தான். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், இட்ஸ் யுவர் மீன் 7.